அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். தலைப்பு கர்த்தர் நித்தவுன அடைத்தே. இந்த தலைப்பில் ஏசியா 58 பயனை கொண்டு ஆவியான பேசுவராக கர்த்தர் நித்தம் உலை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீர்ப்பாட் தோட்டத்தை போலவும் பற்றாத நீருற்று போல இருப்பாய். கத்த நித்தமும் உலை நடத்தி உங்களுடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் தொழிலையும் அதிதரும் கத்த நித்தம் 360 நாட்களும் கத்தரே நடத்தி செல்ல வேண்டும். அப்போ அந்த குடும்பம் ஒரு வெளிச்சத்துக்குள்ள ஆசீர்வாதத்துக்குள்ள சமாதானத்துக்குள்ள சந்தோஷத்துக்குள்ள இருக்க முடியும். கத்தரே நடத்தாத குடும்பம் எல்லாம் வெக்கப்பட்டு போயிடும். அதான் கத்தர் நித்தமும் நடத்துகிறபடியால் மகாவர்ச்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி கத்தர் புத்தம் நடத்தும்போது மிகவும் வறட்சியான காலங்களில் உன் ஆத்மா திருப்தியாக்கப்படும். எந்த வறட்சி இருந்தாலும் அந்த வறட்சியை கத்தர் என்ற திருப்தியாக்குவார். அந்த காலங்களில் திருத்தி ஆத்மாக்கை திருத்தி ஆத்மாக்கல்ல நீங்கள் உலகம் முழுவதும் சமாதானம் சந்தோஷம் இல்லாதபடி இந்த வறட்சியாக காணப்படுகிறது. அதான் கத்தவினை நடத்தி தியான கண் ஆத்மா ஒரு வாழ்க்கையில் திருத்தல. ஆனால் வேதத்தில் புதியமானவரே ஒரு ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றில் வாழ்ந்த சுகமாக இருக்க வேண்டும் ஏற சொல்கிறது. அதான் ஆமையாக சொல்கிறார். அதான் உன் ஆத்மாவில் திருப்தி இல்லை, அதேடைய வாழ்க்கையில் ஆத்மா திருப்தி இல்லாதபடி புலம்பிக்கொண்டே இருக்கிறாங்க. பகலும் பரப்புறாங்க, இரவும் பரப்புறாங்க. வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆத்மா திருப்தி இல்லை. அதான் ஆண்டவர் சொல்கிறார், தெரியமானவரே உன் ஆத்மா வாழ்வது எல்லாவற்றையும் வாழ்ந்து ஆத்மா வாழ்ந்தால் எல்லாம் வாழும். ஆத்மா திருப்தி இல்லைன்னா வாழாது. ஆத்மா திருப்தி ஆக்க வேண்டும் என்றால் இயேசு ஒதுக்க வரணும். நீ இயேசு ஒப்புக்கணும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும், மனதிற்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தமாக இருக்கணும், உன்னத தேவன் காட்டுற பாதைகளை நீ கடந்து செல்லணும். கர்த்தர் ஒருவனை நடத்தினார் அந்த பாதை நடத்த செல்லும்போது ஆத்மா திருப்தியாகும், தெளிப்பாகும், சமாதானம் வரும், சந்தோஷமாக இருக்கும். அதான் வேதம் சொல்கிறது, உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். அவருடைய வாழ்க்கையில் எலும்பு நினமுள்ளதாக இல்லை, எலும்புக்குள்ள நினமுள்ள கெட்டு போச்சு, இல்லை இல்லாமல் போச்சு. அதான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆத்மா திருப்தி ஆகிறபடியால் எலும்புக்குள்ள நினம் கெட்டு போச்சு, இல்லாமல் போச்சு. அப்படி இருந்தால் வாழ்ந்தது இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதே தான் ஆத்மா திருப்தி ஆகிறபடினால எலும்பு நிர்மலாதபடியால் எங்கும் மருத்துவமனையிலே காத்து இருக்கிறாங்க. ஆண்ட சொந்த காத்துறவங்கெல்லாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்காதபடி கத்தரை எப்படி தேட வேணுமோ அப்படி தேடாதபடினால முதலாவது தேவன ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுகள் அப்படிகளாக கூட கொடுத்தார். அப்படி தேடும் பொழுது ஒரு ஆத்மா திருப்தியாகும், ஒரு எலும்புகள் நினைவுள்ளதாக்கும். அது வேலை சொல்கிறது. அடுத்து நீ நீர்ப்பாசன தோட்டத்தை போல பற்றாத நீரூற்றிய போல இருப்பாயா. நீர்ப்பாசன தோட்டத்தில் அந்த தோட்டத்துக்குள்ளே மர செடியெல்லாம் நல்லா தலை தூங்கி செலுத்தி வளரும். அதான் எங்களுக்கு ஒரு வாக்கு திட்டத்தை கொடுத்தார். இசைக்கள் பயனளித்தால் பட்டு போன விருத்தத்தை தலை தூங்க செய்வேன். பட்டு போன விருத்தை உலகம் முழுவதும் தலை தூங்காது. 7 கட்டத்தை ஒரு மர செடி கொண்டு போனால் தலை தூக்கி வளரவே செய்யாது. ஆனால் ஆண்டு வருஷம் வாக்குத்தத்தையும் எசைக்கள் பயனில் இருந்தால் பட்டு போன விருத்தத்தை தலை தூங்க செய்வேன். அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது
ஆத்மாவில் பட்டு போயிருக்கலாம், உங்கள் தோட்டத்தில் பட்டு போயிருக்கலாம், வருமானத்தை பட்டு இருக்கலாம், பிள்ளைகள் படிப்பில் பட்டு போயிருக்கலாம், திருமணத்தை பட்டு போயிருக்கலாம், குழந்தை வகை பட்டு இருக்கலாம், யாரில் பட்டு இருக்கலாம், எசைகள் பண்ணுகிறார், பட்டு போன விட்டத்தை தலை துவங்க செய்வேன். அது ஆடவர் சொல்லுகிறார். ஓட்டது போல் பத்தாத நீரூற்று போல இருப்பாய் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வாய்வு உண்டாவதாக. ஒட்டு ராஜாக்கள் 14வது அதிகாரத்தில் இங்கே பார்க்கும்போது 10-15 வரை பார்க்கும்போது, 1 Kings 10-15 வரை பார்க்கும்போது, அப்படி அவன் எழுந்து சாரி பார்த்து போனான். அந்த பட்டாளத்தில் ஒலி முசுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை பிறகு பொறிக்க கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து, எலியா என் சாரி பார்த்து பறிக்க போனா கேதி தாண்டில் உட்கார்ந்தான் எலியா தீர்க்கதரிசி. அங்கே தண்ணி பாய்ச்சி போச்சு ஆற்றுல, அதனால் அந்த இடத்து பேர் எலியா உட்கார்ந்திருந்த ஆற்று கேட்டு அந்த காலையில் காகத்தை கொண்டு போஷிக்கப்பட்டால் போஷித்து ஆற்று கேட்டு தண்ணி கொடுத்துருந்தான். தண்ணீர் ஆண்டர் யார் வற்ற போ செய்தார், ஆண்டு தான் வற்ற செய்தார், ஏற்ற பார்த்த. ஏன்னா அவன் சாதி பார்த்து ஒரு போகணும், அங்கே ஒரு விதவை வறட்சியாக இருக்கிறத அவர் கண்டார். அந்த எலியா அங்கே அனுப்பினார். அதே போல் எந்த ஆத்மா எந்த செழிப்பில்லாமல் இருந்தாலும், வறட்சியாக இருந்தாலும், வாழ்க்கை எடுத்து இருந்தாலும், பட்டு போன விட்டு தளர்த்து வச்சுவார். அங்கே எலியாவை அவன் போன உடனே அப்படியே அவர் எடுத்து சாரி பார்த்து விட்டு போகிறான். அந்த பட்டாளத்தில் ஒலிக்கும் வாசலே அந்த போது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தால் அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரம் கொண்டு வாய்ந்தான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பவும் என் கையில் கொண்டு வாய்ந்தான். அது அவள் பானையில் ஒரு பொடி மாவு இல்லாமல் எதிர்த்து ஒரு அடை இல்லை என்று உம்முடைய தேவனாய் கர்த்தருடைய ஜீவனை கொடுத்து சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரன் சாப்பிட்டு செத்து போகிறதால் எனக்கும் அவனுக்கும் என்றால் ஆயத்த பண்ணுகிற இரண்டு பிறகு பொறுக்க வந்தேன் என்றான். என்றால் அவன் சாரி பார்த்துவிட மகன் சாகருக்கு ஒரு குஞ்ச எண்ணெய் கொஞ்சமாக அதை செய்து அடை செய்து சாப்பிட இருக்கக்கூடிய நேரத்தை தான் எலியா திருச்சி ஆண்டு என்ன செய்தா தெரியுமா, கேட்டு ஆண்டு உட்கார்ந்து இருந்து காலையில் காகம் அரைச்சி கொண்டு போஷிக்கிறது, அதை காகத்தை காலையில் மாலையில் காங்களை போஷிக்கிறது, கேட்டு ஆண்டில் தண்ணீர் கொடுத்துருக்கிறான். கேதி தாண்ட தண்ணீரை வட்ட வச்சது ஆண்டு தான் வச்சு வைத்தார் ஏசப்பா. ஏன்னா சாதி பார்த்து விட்டு அவனுக்கு இறைச்சியும் தண்ணீர் கிடைத்தா எலியா நிச்சயமாக சாதி பார்த்து வந்து போக முடியாது. அதனால் அதை வட்ட வச்சு சாதி பார்த்து விதை வீட்டில் சாதி பார்த்த மகனும் வறட்சியாக இருக்கிறாங்க. சிறு அடைகிறான் மாவு இருக்க தவிர வேற ஒன்றும் இல்லை. அங்கே அனுப்பி அவளோட பஞ்சத்தை வருஷ சரி பண்ணுவதற்காகத்தான் ஆவி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு சாதி பார்த்துக்கு எலியாவை அனுப்பினார். அனுப்பி அவன் என்ன கேட்குறான், குடிக்கிற கொஞ்சம் தண்ணி கேட்குறான், கொஞ்சம் அப்பா கேட்குறான். அப்படி சாதி பார்த்துக்கிறான், கொஞ்சம் குஞ்சமாவு இருக்குது, கொஞ்சம் இதை அடைச்சிடு, நானும் என் மகன் சாகருக்கு தான் வருகிறான். இதான் இந்த சாதி பார்த்து விதவிட கஷ்டத்தையும் வாங்க அவர் கண்டார். ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு கண்டார். அவருடைய 7 கண்களும் பூமி நோய்க்கு கண்டது. அதனால தான் கேதி தாண்ட ஆற்றில் எப்போ தண்ணி புரண்டு ஓடும், அந்த தண்ணீரை அவன் கொடுத்துக்கிட்டு இருந்தால் ஆற்றங்கரையில் குடியிருந்தான் கட்டி இருந்தார். அங்கே காகங்கள் காலையில் வாலி இறச்சி கொண்டு போஷித்து கொண்டிருந்தது. அந்த தண்ணீர் வச்சு வச்சவர் தான் காகம் இறச்சி கொண்டு நடத்தினவர் தான். ஆனால் தான் அவன் சாரி பார்த்து ஒரு போகிறான். யாருக்காக போகிறான், சாரி பார்த்து உதவிக்காக மகனும் தெத்து போகக்கூடாதுன்னு சொல்லி போகிறான். அதே போல் அவளுடைய ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்கிறான், இந்த விறகு பொறுக்கி ஒரு அடுத்து பறிக்கணும். அங்கே அவள் முதல் அடையை அவனுக்கு கொடுத்தபடியால்
அந்த தேசத்தில் மழை பெய்யும் வரையில் ஏதோ சாதி பார்த்து வறட்சி அந்த இல்லை. நீங்கள் அனைவரும் கத்தோடைய காரியத்தில் கத்தருக்கு ஒழித்த தாங்க மாட்டாங்க. எத்தனை கோடி இருந்தாலும் வேறு எங்கேயாவது ஒரு வீடு வாங்கி பணத்தை வச்சுக்கலாமா, கோடிக்கணக்கு பணத்தை வைக்கணுமா, இல்லை கோடு இதைத்தான் பார்க்குறாங்க ஒழிய. ஆனாலும் அவங்களுக்கு வறட்சி தீரல, கண்ணி தீரல, துக்கம் தீரல, வியாதி தீரல. இப்போது நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பலைவர்கள்லாம் போய்விடுவார்கள் உலகத்தில். இப்போ பலைவர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, பழைய ஆட்கள் எல்லாம் போயிடுவாங்க, என்ன புதியவர்கள் வரப்போகிறாங்க. கொஞ்சம் ஆட்களில் இப்போ பழையவர்கள் எல்லோரும் போயிடுவாங்க, புதியவர்களும் வருவாங்க. இது உண்மை சத்தியம். எப்படி வரும் நினைக்கலாம். ஆண்டவர் ஊழியக்காரவன் பேசுகிறார், ஆவியானவர் பேசுகிறார், காது உள்ளவன் கேட்கணும். பழைய மனிதன் ஒருவரும் எரி போய் பழைய போய்விடுவார், எல்லாம் புதியவர்கள் வருவாங்க உலகம் முழுவதும். இப்படிப்பட்ட சூழ்நிலை உலகத்தில் வருகிறதை கத்த சொல்லுகிறார். சென்னையில் கல்லர் தோட்டத்தில் கல்லரை வெடித்து அன்றைக்கு உயிரோடு வர போகிறாங்க, அதையும் பார்ப்பேங்க. இந்தியாவில் ஒரு நகரத்தில் எதிர்பாராத ஒரு கஷ்டம் வரும், அதை நீங்கள் பார்ப்பீங்க. சென்னையிலும் ஒரு கஷ்டம் வரும், ஆனால் அந்த கஷ்டம் இயேசுகிற வருகைக்குள்ள அடையாளம் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு நடக்கும். எல்லா பிள்ளைகளுக்கும் அற்புதம் நடக்க வேண்டும் என்று ஒச்சிருக்கிறார். உன் பிள்ளை மூன்று பிள்ளைகளும் தவறாக இருக்கிறாங்க, அவங்களும் எப்படி அற்புதம் நடக்கும்? அற்புதங்கள் மனம் திரும்பாத ஒரு பிள்ளைக்கும் அற்புதம் நடக்காது. பாவத்து தப்பலம் ஆராயணும், பாவம் செய்யக்கூடிய ஆத்மா சாகும். பின்பு இச்சையான கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்வம் ஆகும்போது வரணத்தை பிறப்பிக்கும். இது ஆண்டவர் சொல்கிறார். ஒரு கலையை கொண்டு ஆண்டு பேசுவது போல ஒரு ஊழியக்காரர் கொண்டு பேசுகிறார். அப்படி என்றால் புரிந்து கொள்ளுங்க, நடந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறாது. குளிக்கிற அறையில் ஒரு குளிக்கும் போது மின்சாரம் ஆய்ந்து வருத்தி கிடக்கிறே கத்தை காட்டுகிறார். குளிக்கிற அறையில் குளிக்கும் போது மின்சாரம் ஆய்ந்து ஒரு மகள் மறுத்து கிடக்கிற கத்தை காட்டுகிறார். ஆனால் மிக கவனமாயிருங்கள், இயேசுகிறது இதை சொன்னார், அதை செய்வார். ஒவ்வொரு நாளும் கத்தரை துதிங்க, ஆறு நாம மகப்படும், என் மகனை கேள், என் மகளை கேள், ஐந்து மாதத்துக்குள்ள உலகத்தில் என்ன நடக்கப்படுற பாரு. கபா சங்கரமசியா நிகாவில் தேவதூதன் இந்த வார்த்தை சொன்னான். சாத்தானே சாத்தான் தோற்ற முடியாது, சாத்தானே ஏற்று நீங்கள் தான் தோற்றதும். அதுக்கதான் பசுத்தாவியானவர் வாக்கு கடக்காத பெருமூச்சோடு கிரிய செய்கிறார். அவருடைய நாமம் மகிழ்படுதும். சாத்தானே சாத்தம் துரத்த மாட்டார், கத்தருடைய நாமத்தை துரத்தணும். ஆக ஆயத்தமாருங்கள், துரத்துங்கள், சாத்தான் ஓடிவிடுவான். ஒரு எல்லா அற்புதமும் நடக்கும். கொஞ்சம் அவங்கள பெரிய பெரிய காரியங்களை ஆண்டு செய்வார். நான் இலையுந்து போகிறேன், எனக்கு இலை இல்லை, இல்லை பூ இல்லை, காயிலடி கலிசவுடைய மகனே, இந்த ஏழு நாள் 50 அதிசய பராக்காலத்துக்கு உபயோகப்படுத்துக்கு வா, இலை வரும், பூ வரும், காயும் வரும் என்று கற்றுகிறார். இந்த நிகழ்ச்சி பார்க்குற ஒரு ஆசைப்பாராக இந்த ஊழியத்துக்காக ஒவ்வொருவரும் 5 நிமிடமாக செபித்து தாங்கள் கத்ததாக ஆசிப்பார். அல்லேலூயா. அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள், 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்க தரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.